ஹலோ காய்ஸ், நான் உங்கள் இம்ரான். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ட்ராவல் அண்ட் பைக் ரிலேட்டட் வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ண போகிறோம். நான் போஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் நினச்சி பார்க்கல அவ்வளோ ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ரெஸ்பான்ஸ் எதுவும் நான் ரொம்ப ஹாப்பிங்க, சூப்பராக ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. அது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ R15v4M ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். R15v4 பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருக்குது. இதோட லுக்கு தாங்க, இதோட லுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தாலே வந்து ரொம்ப சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற இதோட லுக்கு தாங்க. இப்போ இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பற்றி கண்டிப்பாக ஒரு க்ரேஸ் இருப்பாங்க. ஏன்னா இதோட டிசைன், இதோட லுக் தாங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இதோட லுக்கை பார்த்தீங்கன்னா. அப்புறம் இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 155cc லிக்விட் கூல்டு 4-ஸ்ட்ரோக் இன்ஜின் தாங்க. அப்புறம் இதோட பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 18 BHP. ஸோ அப்புறம் இதோட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. சைடில் இந்த DRLs கூட கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து USD ஃபோக்ஸ். அப்புறம் டயர் பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரண்ட் வந்து 180/17 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரியர் டயர் பார்த்தீங்கன்னா 140/70/17 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த வந்து அலுமினியம் ஸ்விங் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த இடத்துல வந்து இது வந்து ரொம்ப லைட்டான பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. இது வந்து பெண்ட் ஆகுது, இந்த இடம் வந்து அப்படியே பெண்ட் ஆகுதுன்னா இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நினச்சிக்கிறாங்க. பட் வந்து ஆக்சுவலாக இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக கிடையாது. இது ஏன் இந்த அளவுக்கு லைட்டாக இருக்குது அப்படின்னா, இதை நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டிலாம் வந்து செம ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல மட்டும் குவாலிட்டி ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குங்க. அந்த மாதிரி ஸ்பீட் பிரேக் வந்து இந்த இடத்துல பட்டா கூட இது வந்து கொஞ்சம் உள்ளே ப்ரெஸ் ஆகிட்டு மறுபடியும் வந்து நார்மல் பொசிஷன் வந்துடும். அதே இந்த மாதிரி சாலிடான பிளாஸ்டிக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக உடஞ்சிரும். ஸோ அந்த ஒரே ஒரு ரீசன் தான் நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து லைட்டான பிளாஸ்டிக் கொடுத்ததுக்கு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர் அண்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லிப்பர் கிளச் அப்படின்னு என்னென்னா, ஸ்லிப்பர் கிளச் அப்படின்றது நம்ம கியர் கட் பண்ணும்போது வண்டியோட ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதான் ஸ்லிப்பர் கிளச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக வந்து வண்டியில் வந்து கியர் கட் பண்ணிங்கன்னா அந்த இன்ஜினோட ஸ்பீடு டக்குன்னு கம்மியாகிடும். பட் டயரோட ஸ்பின் வந்து அதே ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அந்த டயரோட ஸ்பின்னை வந்து இன்ஜினோட ஸ்பீடோட மேனேஜ் பண்ணுறதாங்க ஸ்லிப்பர் கிளச் அப்படின்னு சொல்லுவாங்க. குயிக் ஷிஃப்டர் அப்படின்னா இதில் வந்து யூனிடைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர் தான் கொடுத்துருக்காங்க. யூனிடைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு கியர் கீழே போட்டு ஸோ மீதி இருக்கிற 5 கியர் வந்து மேலே ஏற்றுற மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து யூனிடைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து யூனிடைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர். குயிக் ஷிஃப்டர் அப்படின்னா ஸோ கிளச் இல்லாமலே நம்ம கியர் வந்து ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட் கியருக்கு அப்புறம். ஸோ செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் கியர் வரைக்கும் வந்து நம்ம கிளச் பிடிக்காமலே நம்ம கியரை மாற்றிக்கலாம். ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்போட விசிபிலிட்டி கேட்டிங்கன்னா, ஸோ விசிபிலிட்டி வந்து கண்டிப்பாக நல்லா தாங்க இருக்குது. ஸோ நைட் டைம்லேயும் வந்து இதோட விசிபிலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நான் ட்ரைவ் பண்ணதில் வந்து எனக்கு வந்து நல்ல விசிபிலிட்டி கிடைச்சிதுங்க. ஸோ மற்ற வண்டியோட கம்பேர் பண்ணும்போது, ஸோ என்னோட CBR-ஐ கம்பேர் பண்ணும்போது இதோட ஹை பீம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மாஹாவை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் வந்து சூப்பர் ரிஃபைன் இன்ஜின் தாங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா நல்ல ரிஃபைனான இன்ஜின் தான். ப்ளஸ் வந்து இந்த இன்ஜினோட சவுண்டை கேட்டு பாருங்க, செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் இந்த இன்ஜினோட சவுண்டு. அப்புறம் இதோட மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா, மிரர்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் ஒயிட்டாக தாங்க இருக்குது. ஸோ வந்து எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ரைட் பண்ணும்போது, இப்போது நாம் ரைட் பண்ணும்போது சரி, நமக்கு வந்து இந்த மிரரோட வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப கட் அண்ட் கிளியராக இருக்குங்க. வியூ வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ மிரர் வந்து ரொம்ப ஒயிடாக இருக்கிறதுனால ரொம்ப கிளியர் வியூவாக கிடைக்குதுங்க இதில். இதோட வைசரில் பார்த்தீங்கன்னா ஸோ விண்ட் பிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விண்ட் பிளாஸ் வந்து இருக்குது. பட் வந்து ஒரு 30% தாங்க விண்ட் பிளாஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஆல்மோஸ்ட் வந்து 70% வந்து விண்ட் பிளாஸ் வந்து இது கட் பண்ணுது. ஹெல்மெட் போட்டு இந்த வண்டியை ஓட்டணும் அப்படின்னா, ஸோ விண்ட் பிளாஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஹெல்மெட்டோட மேலே தாங்க அடிக்கிறது தவிர நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இதில் கிடையாது. ப்ளஸ் இதோட ரைடிங் பொசிஷன், ரைடிங் போர்ஷன் மட்டும் தாங்க. ரைடிங் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து ஆங்கிள் இது ப்ளஸ் வந்து ஷோல்டர், இந்த ரெண்டு இடத்துல வந்து கண்டிப்பாக பெயின் எடுத்துக்குது. பேக் பெயின் கூட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பேக் பெயின் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு லாங் ட்ரிப் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா, ஸோ ஒரு 200+ km நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேக் பெயின் கூட இருக்குது. V4 கன்சோலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்ட்ரீட் மோடில் இருக்குது வண்டி. 2 types ஆஃப் மோட் கொடுத்துறாங்க, ஒன்று ஸ்ட்ரீட் மோடு, ஒன்று ட்ராக் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து வண்டியோட RPM ஷோ ஆகுது. இந்த இடத்துல ஸ்பீட், ஸோ எவ்வளோ நம்ம ஸ்பீட் கிலோமீட்டர் பெர் ஹவர் போகிறோன்றதை காட்டுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இப்போ ட்ராக் மோடில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, ஓகே ஓகே இப்போ ட்ராக் மோடில் சேஞ்ச் ஆகிடுங்க. ஸோ லேப் டைம் கூட நம்ம இதிலே கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ மறுபடியும் நம்ம ஸ்ட்ரீட் மோட்லேயே சேஞ்ச் பண்ணிடலாம். ட்ரிப் மீட்டர் பார்த்தீங்கன்னா, ட்ரிப் மீட்டர் வந்து ஸோ ஓடோமீட்டர் இந்த இடத்துல விசிபிள் ஆகுது. ஓடோமீட்டர் ஸோ ப்ளஸ் ட்ரிப் 1, ட்ரிப் 2, 2 ட்ரிப் மீட்டர் கொடுத்துறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
உங்கள் வண்டியோட ஃபியூல் வந்து ரிசர்வில் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ட்ரிப் எஃப்னு காமிக்கோங்க. ஸோ ட்ரிப் எஃப் என்ன அப்படின்னா, ஸோ இன்னும் எவ்வளோ கிலோமீட்டரில் வந்து உங்கள் வண்டியோட ஃபியூல் வந்து எம்டி ஆகுது. ஸோ ட்ரிப் எஃப் என்னென்னா, ஸோ டிஸ்டன்ஸ் டு எம்டி தாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் டு எம்டி வந்து உங்கள் வண்டி வந்து ரிசர்வ் வைக்கும்போது இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து வண்டி ரன் ஆகும் அப்படின்றத காமிக்குது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் மோட் ஆன் இருக்கும்போது, ஸோ இந்த டிசிஎஸ் இண்டிகேட்டர் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ட்ராக்ஷன் மோட் வந்து நம்ம ஆஃப் பண்ணும்போது, ஓகே ட்ராக்ஷன் மோட் ஆஃப் ஆன உடனே இந்த டிசிஎஸ் இண்டிகேட்டர் வந்து ஆன் ஆகிடுச்சு பாருங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஹை பாஸ் இண்டிகேட்டர் ப்ளஸ் வந்து இதோட சைடு இண்டிகேட்டர்ஸோட இண்டிகேஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ கால் மெசேஜ், இது வந்து டெம்பரேச்சர், கால் மெசேஜ் பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பண்ணிவிட்டு நம்ம கால் மெசேஜ் ப்ளஸ் இப்போ நம்ம காட்டின ட்ராக் மோடில் வந்து நம்ம லேப்போட டைம் கூட வந்து இந்த ப்ளூடூத்லேயே நம்ம இது பண்ணிக்கிறாங்க, மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு வாட்டி நான் இன்ஜின் ஆன் பண்ணி காமிக்கிறேங்க. ஸோ இன்ஜின் ஆன் பண்ண பிறகு இதோட ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎம் வந்து ஹை ஆர்பிஎம் போன உடனே இந்த இடத்துல லைட் எரியும். ப்ளஸ் அது என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ ஹை ஆர்பிஎம் இருக்கிற வண்டிக்கு வந்து கியர் வந்து ப்ளஸ் பண்ண சொல்லி தான் இந்த இடத்துல இண்டிகேஷன் காமிக்குது. ஃபியூல் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைம் காமிக்குதுங்க. R15v4 பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூமே எனக்கு வந்து இந்த வண்டியில் ஃபீல் ஆகலைங்க. நான் வந்து ஹைவே ரைடு பண்ணி பார்த்துட்டேன், ப்ளஸ் வந்து சிட்டி ரைடு பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வந்து இந்த வண்டியில் வந்து எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூமே தெரியல. அப்புறம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா, ஸோ பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரேக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தாங்க இருக்குது. ஏன்னா ஒரு 155cc வந்து எந்த அளவுக்கு பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக இதில் சூப்பராக தான் இருக்குது. ப்ளஸ் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபியூல் எக்கனாமி பார்த்தீங்கன்னா, ஸோ 11 liters வந்து ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக வந்து சிட்டியில் வந்து 40+ கொடுக்குது, ஹைவேல வந்து 45+ கொடுக்குதுங்க மைலேஜ் வந்து. ஸோ மைலேஜ் அப்புறம் கம்ஃபர்டபுள் கம்ஃபர்ட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்ட்னஸ் வந்து ஸோ அந்த பெயின் தாங்க. ஸோ பேக் பெயின் ஒன்று, ஆங்கிள் பெயின், இந்த ஷோல்டர் பெயின், இந்த ஒரு சில இடத்துல வந்து கண்டிப்பாக பெயின் எடுக்கும். நீங்கள் வந்து ரொம்ப லாங்காக ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் மேலே நீங்கள் ரைட் பண்ணிங்கனால கண்டிப்பாக வந்து பெயின் வந்து இருக்கும் இந்த வண்டியில். ப்ளஸ் வந்து பிரேக்கிங்கு, ஃபியூல் எக்கனாமி, இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது என்ன ரொம்ப பெஸ்ட்டான வண்டி தாங்க சொல்ல முடியும். ஸோ 155cc வந்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் சரி, ஸோ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்ல போனால் இந்த வண்டி சொல்லாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் டயர் கிரிப் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் டயர் வந்து ரெண்டுத்துலேயே வந்து அண்ட் ரியர் டயர் வந்து ரெண்டுமே வந்து MRF டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கான்ஃபிடன்ட் லெவல் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இப்போ ஓட்டி வந்ததில் எனக்கு வந்து இந்த கார்னரிங் அதெல்லாம் வந்து கான்ஃபிடன்ட் லெவல் இருக்குங்க. ஸோ அந்த கார்னரிங் பண்ணும்போதெல்லாம் வந்து நல்லாவே கான்ஃபிடன்ட் லெவல் இருக்குது. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வைப்ரேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வைப்ரேஷன் வந்து இருக்குது, அந்த அளவுக்கு வைப்ரேஷன் கிடையாது. ஸோ மைனியூட் வைப்ரேஷன் தாங்க இருக்குது, ரொம்ப வந்து வைப்ரேஷன் லெவல் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு ஃபீல் ஆகலை. ஸோ ரொம்ப கம்மியாக தாங்க வைப்ரேஷன் லெவலில் இருக்குது இந்த வண்டியில். சீட் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சீட் கம்ஃபர்ட் பார்க்கும்போது ரைடர் சீட் வந்து கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. ஸோ ஒரு அப் டு 150 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைடர் சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான டயர் சீட் தான். ப்ளஸ் வந்து பில்லியன் சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பில்லியன் வந்து டிபெண்ட்ஸுங்க. ஸோ எந்த மாதிரி பில்லியன் இருக்காங்கிறது டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஏன்னா இதோட குவாலிட்டிலாம் வந்து ரொம்ப லைட்டான குவாலிட்டி. ஸோ பில்லியன் வந்து, ஸோ யாராவது ஃபேட்டான பில்லியன் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைல் கேட் வந்து உடஞ்சிரும். ஸோ இதே மாதிரி நம்ம டூர் பண்ணுறதுக்கு, டூர் ட்ராவல் பண்ணுறது இந்த வண்டி சூட்டபுளான பைக் அப்படின்னா, ஸோ நீங்கள் சோலோவாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த வண்டி வந்து கண்டிப்பாக சூட்டபுளான வண்டி தான். ப்ளஸ் வந்து பில்லியனோட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ பில்லியனால் வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் மேலே வந்து ஒரு அவங்களால கம்ஃபர்டபுளாக உட்காரவே முடியாது சுத்தமாக. ப்ளஸ் வந்து இதை வந்து நீங்கள் பேக்கை மவுண்ட் பண்ணி போகலாமா, ஸோ இந்த சேடில் பேக்லாம் மவுண்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எந்த ஒரு ஆல்ட்ரேஷனுமே இல்லாமல் நீங்கள் சேடில் பேக் மவுண்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இந்த ஒரே ஒரு ரீசன் தாங்க, இந்த டெயில் வந்து ரொம்ப லைட்டான டெயில். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நீங்கள் சேடில் பேக் ஏதாவது மாட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி தாங்க மாற்ற முடியும். இதோட சுவிச்சஸ் குவாலிட்டிங்க, இதோட சுவிச்சஸ் குவாலிட்டியை பற்றி பார்த்தீங்கன்னா, ஸோ அவ்வளோவா வந்து ஒன்றும் ஒரு அப்கிரேட் பண்ண மாதிரி எல்லாம் தெரில. ஸோ சுவிச்சஸ் வந்து ஒரு நார்மல் சுவிச்சஸ் தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நார்மல் வண்டியில் எந்த மாதிரி சுவிச்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ, ஸோ அதே சுவிச்சஸ் தான். ஸோ V2 யூஸ் பண்ண குவாலிட்டி தான் சேம் குவாலிட்டி சுவிச்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சுவிச்சஸ் குவாலிட்டியில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. இந்த இடத்துல ஒரு அப்டேட் என்னென்னா, ஸோ இந்த பாஸ் மட்டும் வந்து ஸோ இந்த பட்டன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சுவிட்ச்லேயே பார்த்தீங்கன்னா பாஸ் கூட கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இந்த சுவிச்சஸில் அப்டேட்னு சொல்லலாம். மற்றபடி வந்து சுவிச்சஸ் குவாலிட்டி வந்து ஒரு நார்மல் குவாலிட்டி தாங்க சுவிச்சஸ்லாம். இதோட ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லீனியர் பொசிஷன் தாங்க. ஸோ அப்ரைட்டுன்னு சொல்ல போனால் அப்ரைட் வந்து சுத்தமாக கிடையாது. ஸோ இது வந்து நல்லா கொஞ்சம் அக்ரெசிவான பைக் கூட, ப்ளஸ் இதோட ரைடிங் பொசிஷன் கூட வந்து கொஞ்சம் லீனியர் பொசிஷன் தாங்க.
அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது R15 ஓட இண்டிகேட்டர்ஸ். இந்த இண்டிகேட்டர்ஸோட குவாலிட்டி வந்து ரொம்பவே லைட்டாக இருக்குங்க. இது வந்து சுத்தமாக வந்து குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இது வந்து குவாலிட்டியாகவே கிடையாது. எமஹாவை பொறுத்த வரைக்கும் R15v1ல இருந்தே வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து ரொம்பவே லைட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் ஏதாவது பட்டுச்சனால இண்டிகேட்டர் வந்து ஃபஸ்ட்டு உடஞ்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் தராங்க, பட் வந்து இது நான் அட்ஜஸ்டபிளுங்க. இது வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராபேக்காகவே சொல்லலாம். ஸோ இந்த சஸ்பென்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து எதுவுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நான் அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக் தான் இதில் கொடுத்துருக்காங்க. R15v4ஓட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 214,000 ஆகுதுங்க. ஸோ அந்த ப்ரைஸ் பட்ஜெட்டில் இந்த வண்டி ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரைஸ் தான். ப்ளஸ் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த வண்டியில் வந்து ஸோ 155cc பைக்கில் வந்து இந்த அளவு ஃபீச்சர் வந்து வேறு எந்த வண்டியிலுமே கிடைக்காது. அப்புறம் வந்து இதோட காம்பிடிட்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 200cc செக்மெண்ட் பைக்ஸ்க்கெல்லாம் வந்து இது கண்டிப்பாக டஃப் கொடுக்குற வண்டி. இந்த வண்டி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிசப்பாயின்மெண்ட் அப்படின்றது விஷயத்தில் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியான விஷயம் தான் வந்து டிசப்பாயிண்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து அதில் வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று என்னென்னா ஸோ இந்த இடத்துல டைல் பார்த்தீங்கன்னா இந்த டைலோட குவாலிட்டி ப்ளஸ் இண்டிகேட்டரோட குவாலிட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரஸ்ட் பிடிச்சிருங்க வண்டி. ஸோ நான் இது நோட் பண்ணல, இப்போ தான் நான் பார்க்குறேன், இந்த இடத்துல தெரியும்னு நினைக்கிறேன் உள்ளே. ஸோ இந்த ரஸ்டிங் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கில் வந்து இப்போ தான் ஆரம்பிக்குது ரஸ்ட் பிடிக்க. ஸோ இந்த இடத்துல அப்புறம் வந்து உள்ள அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ரஸ்ட் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நாம் அப்படியே வண்டியை பற்றி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்திருக்காங்க. அப்படியே அவங்ககிட்ட போகலாம். ஜி அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்க. நம்ம ஊர்லேயே ஃபேமஸான பார்பர், ஸோ ப்ரொஃபஷனல் பார்பர் அப்படின்னா இவரை தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்து மேஜிக் மிரர் தானே ஜி? ஸோ மேஜிக் மிரர் தான் வந்து இங்கே சலூன் பேர். சரி ஓகேங்க, வீடியோ இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங் தான் இருக்கும்னு நம்புகிறேன். ப்ளஸ் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐகானை தட்டி விட்டுக்குங்க. ஸோ எங்கே போனாலும் சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட் போடாமல் வண்டியை எடுக்காதீங்க. ஸோ பி சேஃப், லவ் யூ ஆல், பை பை.